ஹலோ கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் விகேவி, நான் உங்களுக்கு சால்குமார். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அண்ணா யூனிவர்ஸில் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லைன் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அந்த சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டின்ற சப்ஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, GE3451. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டில் டோட்டலாக வந்து 5 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 5 யூனிட்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக் யூனிட்ஸாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனல் ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட பிளேலிஸ்ட்ல இருக்கு, ஸோ பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துங்க. இல்லை உங்களுக்கு வேற சப்ஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக் வேணாலும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ இந்த டாபிக் அடிக்கடி கேட்டிருக்காங்க, ஸோ நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்ட் அண்ட் எண்டமிக் ஸ்பீஷிஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ் அ மெகா டைவர்சிட்டி நேஷன். ஸோ இந்த 3 டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் யூனிட்ல இந்த 4 டாபிக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ட் பியில் ஒரு டாபிக் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட். செகண்ட் யூனிட்ல டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹசார்ட்ஸ் அண்ட் இவேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர் ஆஃப் வாட்டர் சாயில் ஏர் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இதெல்லாமே நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இந்த 3 டாபிக் நல்லா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ட் பி ஒரு டாபிக் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 3. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூ எனர்ஜி சோர்ஸ். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ஓஷன் எனர்ஜி ரிசோர்ஸ். ஸோ இது நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ அடிக்கடி கேட்ட க்வெஸ்சன். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைடல் எனர்ஜி கன்வர்ஷன். அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட் ஆஃப் ஜியோ தெர்மல் எனர்ஜி. ஸோ இது நாலுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இந்த 4 டாபிக் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் 3 ஆர் 4 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொடுத்துருக்க 3 ஆர் 4 டாபிக் எந்த ஒரு டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க 3 ஆர் 4 டாபிக்லேயே 1 ஆர் 2 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு படிச்சுன்னா அந்த டாபிக் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவு கொடுத்துருக்க டாபிக் எந்த ஒரு டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் டார்கெட். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரி கார்பன் ஃபுட் பிரிண்ட். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதுவும் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இன்வென்ஷனல் ஏரியா கிளைமேட் சேஞ்சஸ். ஸோ 4 டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பார்ட் பி எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு பார்ட்டியும் பார்த்துங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டியில் மட்டும் கிட்ட 20 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த பார்ட்டியை 20 மார்க்ஸ் பிளாங்காக விட்டு வந்தீங்கன்னா 80 மார்க்ஸ் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்ட்டியை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைனா ஒட்டி இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து 4 to 5 2 மார்க்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். ஃபுல் 2 மார்க்ஸ் ஸ்கிப் பண்ணுறதுக்கு இந்த 4 to 5 2 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு நீங்கள் ஃபுல் 2 மார்க் படிக்கிறமா இருந்தாலும் ஃபுல் 2 மார்க்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஹேபிடேட் ஆர் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் இன்ஜினியரிங் சஸ்டைனபிள் எனர்ஜி. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ வேஸ்ட் அண்ட் ஆர் கான்செப்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஸோ இந்த 4 டாபிக் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ 5th யூனிட்ல ஈஸியாக ஒரு பார்ட் பி கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த 5 யூனிட்ஸில் கொடுத்துருக்க டாப்பிக்கில் எந்த ஒரு டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் நல்ல டீட்டெயிலாக பார்த்தாலே கண்டிப்பாக ஒரு நல்ல கிரேட் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். ஓ கிரேட் ஏ கிரேட் கூட ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக் வேணால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப